அன்பு சொந்தங்களுக்கு இனிய வணக்கங்கள். இன்னைக்கு ஒரு அற்புதமான புராண கதையை தான் பார்க்க போகிறோம். தேவர்களுக்கெல்லாம் அரசன் இந்திரன், அஷ்டதிக் பாலகர்களில் கிழக்கு திசை காவலன் இவன்தான். கஷ்யப முனிவருக்கு அதிதியிடம் தோன்றிய தேவகுமாரன் இவன். அமராவதியை தலைநகராக கொண்டு தேவலோகத்தை ஆட்சி செய்த காரணத்தினால தேவேந்திரன் என்று அழைக்கப்படுபவன் அவன் மனைவி இந்திராணி தேவி. இந்திரனின் ஆயுதம் தெய்வீக சக்தி வாய்ந்த வஜ்ராயுதம். வஜ்ராயுதம் என்ற வெள்ளை யானையும் ஐராவதம் என்ற வெள்ளை யானையும் உச்சை ஸ்ரவஸ் எனும் தெய்வீக குதிரையும் காமதேனுவும் கற்பக விருட்சமும் புஷ்பக வாகனமும் அவன் பெற்றிருந்த செல்வங்கள். மேகங்களை வாகனமாக கொண்டமையால மேக வாகனன் என வருணிக்கப்பட்டவன். மழை தரும் கடவுளாக மக்களால் பூஜிக்கப்பட்டவன். இப்படி தேவேந்திரனுக்கு பல சிறப்புகளும் பெருமைகளும் இருக்கு. எந்த புராண இதிகாசங்களை படித்தாலும் அசுரர்களின் ஆதிக்கத்தால் முதலில் பாதிக்கப்பட்டவன் இந்த தேவேந்திரனாக தான் இருக்கும். ஹிரண்யாட்சன் ஹிரண்ய கசிபு முதல் ராவணன் இந்திரஜித் வரைக்கும் அத்தனை அசுரர்களாலேயும் ஆக்கிரமிக்கப்பட்டு சிறைப்பட்டு பல்வேறு அல்லல்களுக்கு ஆளாகி பிரம்மா விஷ்ணு சிவனின் அனுக்கிரகத்தினால மீண்டும் அவன் தேவலோகத்தை பெற்றதா பல புராண கதைகள் சொல்லும். தீரமும் தீவிர வைராக்கியமும் தபோபலமும் கொண்டவன் இந்திரன். ஆனால் இந்திரன் என்றதுமே அகல்யை மீது ஆசைப்பட்டு உடலெல்லாம் கண்ணாகும்படி சாபம் பெற்ற சம்பவம் தான் சட்டுன்னு நமக்கு நினைவுக்கு வரும். ஒருமுறை இதே தேவேந்திரனால பஞ்சபூதங்களுமே ஒரு பாவத்தில் பங்கேற்றன. அந்த வரலாறு பற்றி இப்போ பார்க்கலாம். இந்திர லோகத்தில் இந்திர விழா கோலாகலமாக நடைபெற்று கொண்டிருந்தது. அதில் பங்கேற்க வந்த பிரகஸ்பதி முனிவரை எதிர்கொண்டு அழைக்க தவறிவிட்டான் இந்திரன். கோபம் கொண்டார் முனிவர். முனிவர்கள் கோபம் கொண்டா உடனடியாக அவங்க வாயிலிருந்து பிறப்பது சாபம் தானே. அதன்படி தேவேந்திரனுக்கு சாபமிட்டு விட்டு வெளியேறினார் அவர். இந்திரனின் செல்வமெல்லாம் தேய்ந்து அழியட்டும் அப்படிங்கிறது தான் அந்த சாபம். பிரகஸ்பதி முனிவரின் கோபத்துக்கு தான் ஆளானதை எண்ணி வருந்தினான் தேவேந்திரன். அதோட தேவர்களின் புகழையும் செல்வத்தையும் காக்க நினைத்தவன் பிரகஸ்பதி முனிவரை தேடி சென்று சரணடைய நினைச்சான். ஆனால் பிரகஸ்பதி முனிவர் அவன் கண்களில் தென்படலை. தன் தவறுக்கு பிராயச்சித்தமா பிரம்மதேவனை நோக்கி தவம் இருந்தான் இந்திரன். தேவர்களின் புகழையும் செல்வத்தையும் காப்பதற்குரிய யாகம் ஒன்றை செய்யும்படி இந்திரன் கிட்ட சொன்னாரு பிரம்மதேவன். அசுரர்களுக்கு குருவாயிருந்த விச்சிரவசு ஒருவருக்கே அந்த யாக நெறிகள் தெரியுங்கிறதுனால அவரையே குருவா கொண்டு யாகத்தை நடத்தும்படி பிரம்மன் கட்டளையிட்டாரு. விச்சிரவசு என்பவர் துவஷ்டா என்ற முனிவரின் மகன். அசுரர்களுக்கெல்லாம் இவர் குரு. கோர தவத்தினால பிரம்மா விஷ்ணு சிவன் முதலான தேவர்களை நினைத்த மாத்திரத்தில் அழைத்து யாகத்தில் அவிர்வாகம் கொடுக்கும் சர்வசக்தி பெற்றவர் அவர்தான். அசுர குரு என தெரிந்தும் அவர் மீது பயபக்தி கொண்டு அவரது திருவடிகளை வணங்கினான் தேவேந்திரன். தேவர்களின் செல்வமும் சிறப்பும் அழியா வண்ணம் காக்கும் யாகம் ஒன்றை நடத்தி தரும்படி கேட்டான். விச்சிரவசுவும் அதற்கு சம்மதிச்சாரு. தேவர்கள் யாகத்துக்கான ஏற்பாடுகளை செஞ்சாரு. விச்சிரவசுவுக்கு குரு பீடம் தந்து வணங்கி யாகத்தை தொடங்கினான் இந்திரன். யாகம் தொடங்கிய சிறிது நேரத்துல பூமி அதிர ஆரம்பிச்சது. கடல் கொந்தளிச்சது. விருட்சங்கள் வேறற்று விழுந்தன. மக்கள் ஆடைகள் குலைந்து அலங்கோல நிலைய அடைய ஆரம்பிச்சாங்க. இவையெல்லாம் தனது தவத்தால நடப்பதை ஊகித்து கொண்டான் தேவேந்திரன். தேவர்களின் நல்வாழ்வுக்காக தொடங்கிய யாகத்துல அசுரர்கள் வாழவும் தேவர்கள் அழியவும் வழிவகை செய்ய விச்சிரவசு வஞ்சமா மாறுபட்ட மந்திரங்களால யாகத்துல ஆகுதி கொடுத்து கொண்டிருப்பதை உணர்ந்தான் இந்திரன். அடுத்து ஒரு கணமும் தாமதிக்காம தீமையை தடுக்கும் உத்தேசத்துல தனக்கு கிடைக்க போகும் பாவ பலனுக்கு அஞ்சாம வஜ்ராயுதத்தால விச்சிரவசுவின் தலையை கொய்து யாகத்தில் ஆகீதியாக்கிவிட்டான் இந்திரன். இதன் விளைவா பிரம்மஹத்தி தோஷம் அவனை பிடிச்சது. அரக்க குணம் கொண்ட அசுரர்கள் பலர ஸ்ரீமன் நாராயணன் சம்ஹாரம் செய்யவில்லையா? அப்போதெல்லாம் அவருக்கு பிரம்மஹத்தி தோஷம் ஏன் ஏற்படவில்லை அப்படின்னு கேட்டு ஈஸ்வரன் கிட்ட முறையிட்டான் இந்திரன். கொடியவர்களை போரில் வீழ்த்தும் போது அது சம்ஹாரம். தவக்கோலத்துல யாகம் புரிந்து கொண்டிருந்த விச்சிரவசுவை கொன்றது கொலை பாதகம். அதுவும் குருவாக ஏற்றுக்கொண்டவரை கொன்றதால் தான் இந்த பிரம்மஹத்தி தோஷம் ஏற்பட்டுள்ளது. இந்திரனா இருந்தாலும் நீ அந்த பாவத்தை ஏற்றே ஆக வேண்டும் அப்படின்னு ஈஸ்வரன் சொன்னாரு. யாருடைய நல்வாழ்வுக்காக இந்திரன் விச்சிரவசுவை அழித்தானோ அவர்களே அங்கே தோன்றி ஈஸ்வரன் திருவடிகளை வணங்கி நின்றனர்.
நீர் நிலம் விருட்சம் நிர்கதியான மாதர் அனைவரும் ஈஸ்வரனை தொழுது இந்த பிரம்மஹத்தி தோஷம் இந்திரனை பாதிக்காம அதை தங்களுக்கே பகிர்ந்து தரும்படி வேண்டினாங்க. அதன்படி மரத்தில் பிசுனாவும் நிலத்தில் உவராவும் அதன்படி மரத்தில் பிசுனாகவும் நிலத்தில் உவராகவும் நீரில் நுரையாகவும் மாதரில் மாத விளக்காகவும் இந்த தோஷம் பீடிக்க ஈஸ்வரன் அருள் புரிந்தார். தன் பாபத்தை பெற்றுக்கொண்ட இந்த நால்வரும் பாப விமோச்சனமாக தன் தவப்பயன் அனைத்தையும் தந்து ஆசி வழங்கினான் இந்திரன். மரங்கள் வெட்டப்பட வெட்டப்பட மீண்டும் அவை தளிர்க்கவும் பள்ளமான நிலம் தானே நிரம்பவும் இறைக்கும் நீர் ஊறவும் கருவுற்ற காலத்தில் பெண்களுக்கு மாத விளக்கின்றி தேகம் சுத்தமாக இருக்கவும் வரம் அளித்து சாபத்துக்கு விமோச்சனம் தேடித்தந்தான். தொடர்ந்து தேவர்களின் ஆசியுடன் யாகத்தை முடித்து தேவலோக செல்வங்களை காத்தான் இந்திரன். இந்திரனின் பாபத்தை ஏற்றுக்கொண்ட தியாகத்துக்கு பரிசா இன்றைக்கும் எந்த யாகத்திலும் நீரும் நிலமும் விருட்சமும் பிண்டிரும் முக்கியத்துவம் பெறுகின்றனர். யாகசாலை தலமா நிலமும் பூஜா மண்டப சுத்திக்கு நீரும் யாக அக்னி வைக்க மகளிரும் யாகத்தில் சமித்தாக விருட்சமும் முக்கிய ஸ்தானம் வகிக்கின்றன. இந்த புராண கதை மூலமா நீங்க என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்க? உங்களுடைய கருத்துக்களை கீழே இருக்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. நன்றி. மற்றும் ஒரு நல்ல பதிவோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறோம்.